விஜய் சார் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக விஜய் சார் கூட சேர்ந்த அடுத்த படம் நான் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக வந்து அது துலாதமாக இருக்கும் மாதிரி ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும். விஜய் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு சந்தோஷமான விரியும் விஷயம். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி எனக்கு வந்து விஜய் சார் கூட பண்ணுறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வழியை வந்து எனக்கு சௌத்ரி சார் உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படி இருக்கும். சாங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட அது அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஏன்னா ஒரு எவ்வளோ ரிஸ்க்கான மூமெண்ட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அப்படி லெஃப்ட் ரைட்டில் வந்து பண்ணிட்டு போயிடுவார் அவர். ஸோ அந்த இப்படி ஒரு சாங் அதோட சரியான மாஸ்டர் ராஜி மாஸ்டர் கூட ஃபஸ்ட் டைம் அவர் ஜாயின் பண்ணி பண்ணும்போது அந்த சாங் வந்து அற்புதமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பக்கத்தில் நிறையா கொஞ்சம் ஸ்லம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஒரே அடிதடி மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ நான் போய் வந்து அப்போ கேரளாவில் காரில் தான் லாங்கில் உட்காந்துருப்பாங்க. அப்போ போயிட்டு விசாரிட்ட சொன்னேன், ஸோ க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, ஏதாவது பண்ணிவிடுவாங்க, நம்ம வேணால் வேற எங்கேயா ஷூட் பண்ணிக்கலாம் அப்படியே, எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு. இங்கே ரெடி பண்ணுறது தூக்கி போயிடுவேன் எங்களுக்கு எல்லாத்தையும் வரேன் அப்படின்னு அது கரெக்டாக வந்தாங்கள. எனக்கு கை காமிச்சார்ல ஆனால் அவங்க பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்களா பின் ட்ராப் சைலண்ட் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் அங்கே அழகாக சென்னையில் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு என்ன ஒரு தில்லு தான், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நமக்கு அவங்கெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, அவருக்கு என்னுடைய ரசிகர்கள். ஸோ அப்படிங்கிறப்ப ரசிகர்கள் நான் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள்.